ஒன்றரை வயசுக்குள்ள இருக்குமா? சரி, நம்ம இது உழவு எதுவும் பழக்கம் இன்னும் பழக்கம், நம்ம வாங்கிட்டு போய் பழக்கிக்கலாம். நல்லா என்ன விலை நண்பா வரும் இது? 50 ரூபா வரும்மா. 50,000 சொல்கிறீங்க, முடிவா? 50ங்களா? இல்லை 45-46 45 வந்தால் விட்டுறலாம். என்ன விலை வரைக்கும் நண்பா கேட்குறாங்க? 42-43 அவங்களுக்கு. 43 வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் 2 ரூபா சேர்த்து கேட்டால் கொடுக்கலாம். சரி நண்பா, சரி நண்பா. எந்த ஊர்லேருந்து நண்பா இதை கொண்டு வந்துருக்கீங்க? நத்தம். நத்தத்தில் வாங்கி இங்கே கொண்டு வந்துருக்கிறீங்களா? சரி நண்பா. இந்த பக்கம் நிற்கிற கிடையாரிகள் இது கண்ணாவரத்து கிடையாது. நாங்கள் என் கிடையாது. இதுக்கு என்ன வயசு நண்பா இருக்கும்? இது 1.5 வயசு இருக்கும். 1.5 வயசுக்கு உள்ளே தான் இருக்கும். இது இது இப்போ வந்துட்டு எப்படி நண்பா, சுழிகள் எல்லாம் தெளிவாக இருக்கா? எல்லாமே தெளிவாக, எல்லா சுழிகளும் தெளிவாக தெளிவாக. இது என்ன விலை நண்பா வரும்? இது 22 ரூபா வரும். 22,000. இந்த பக்கத்தில் நிற்கிற கிடையாது நண்பா? அது நம்மளது. நம்மளது இல்லைங்களா? சரி நண்பா. இப்போ இது வந்து 22 வந்தால் விட்டுறலாம். 20 பக்கம் வந்தாலுமே விட்டுருவோம். 20 வந்தாலே கொடுத்துடலாங்களா? இதுக்கு ஜோடி இன்னொரு கிடையாது வச்சுருந்தீங்களா, அது கொடுத்துட்டிங்களா? இல்லை, ஜோடியில் விற்றுதான். இல்லை, இன்னொரு கிடையாது வச்சுருந்தீங்களே, அது வேற ஆள் விட்டு சேர்த்து பார்த்தா அது கொஞ்சம் பொடிச்சா இருக்கும். விற்றுதான் சேர்க்கல, அதனால விட்டாச்சு. சரி நண்பா, நல்லா இருக்கு கிடையாது கண்டு பார்க்குறதுக்கு. நண்பரை வந்து நம்ம எப்போவுமே சந்திப்போம். மணப்பாறை சந்தைக்கு நிறைய கன்றுகள் வந்து கொண்டு வருவார். நல்ல தெளிவான கன்றுகளாக இருக்கும், இளம் கன்றுகள், நல்ல தெளிவான வளர்ப்பு கன்றுகள் தான் நண்பர் கொண்டு வருவார். அந்த கன்று ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாரு. இதுக்கடுத்து நம்ம அப்படியே அந்த பக்கமாக போவோம். ஒரு இளம் கண்ணுக்குட்டி ஜோடியாக வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து பால்மயிலேறி, ஒன்று செவலையில் இருக்குது. ரெண்டோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். அண்ணா, இது ரெண்டு என்ன ரகம்னு? ஒன்று நாடு, ஒன்று வடாடு. ரெண்டு என்ன வரா? ரெண்டா கண்ணா வரா, ஒன்று புலிக்குளம். இது வந்து புலிக்குளத்து மாடு, அது காங்கை கண்ணுங்களா? ஆமாம் ஆமாம். என்ன விலைன்னு வரும் ரெண்டா? 22 ரூபா வரும். 22? இது ரெண்டுக்கும் எப்படின்னா ஜோடி செட் ஆகுங்களா? புலிக்குளமும் காங்கேயமும் செட் ஆகுங்களா ஜோடிக்கு? ஆளுக்கு கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. கம்மியான விலைக்கு வாங்குற வாங்கிட்டு போயிடுவாங்க. காசு தக்கன அப்பா அப்பா ஒன்று வாங்கி சேர்த்து போகணும் மாடாயில். சரிண்ணா, இப்போ 22 இது வந்தால் கொடுத்துடலாம். சரிண்ணா, இந்த கிடையாறு கன்றுங்கண்ணா? இந்த கிடையாறு கன்று ஒரு 13 ரூபா நான் கொடுக்கலாம். 13 வந்தாலே கொடுத்துடலாம். சுழியெல்லாம் நல்லா இருக்காண்ணா? இந்த சுழியெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கு, தெளிவாக இருக்கு. இது இது என்ன ரகம்னு? நாட்டு மாடா, காங்கேய கன்று? கண்ணாவரத்தில் கிராஸ், காங்கேயத்திலே கிராஸ் பிரீட் ஆனது. ஆமாம். சரி சரி சரி, இது ஒரு 15 வரும். 13 ரூபா வரும். 13 வந்தாலே கொடுத்துடலாம். இந்த கன்று குட்டியும் ஒரு 13 ரூபா தான் சொல்கிறாங்க. இந்த வாரம் மாடுகள் விலையும் கம்மியாக தான் இருக்குது, மாடுகள் வரத்து நிறைய இருக்குது. இந்த கன்று ஒரு 13 சொல்கிறாங்க. அந்த பக்கமாக நிற்கிற அந்த ஜோடி 22 சொல்கிறாங்க. இந்த கன்று குட்டி நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து நம்ம அப்படியே அடுத்து உள்ளே போவோம். இங்கே ஒரு ஜோடி கன்றுகள் வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டுமே கிடையாறு கன்றுகள் தான், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ரெண்டும். இந்த கன்று வந்து நல்ல காளை மாடு தோற்றத்தில் இருக்குது, நல்ல பெருவெட்டாக வந்து சேரும். 8 பல் போடும்போதெல்லாம் நல்ல பெருமாடுகளாக வந்துடும். காங்கேயம்னு தான் நினைக்கிறேன் பிரீடு பார்க்குறது. கிட்டே கே மாடு தான். ஆனால் இது ரெண்டு என்ன ரகம்னே? காங்கேயம் தானுங்களா? ரெண்டு காங்கேயே. சரி, என்ன வயசுக்குள்ளே நான் இருக்கும்? வயசு தான் 1 வருஷம், 1-7 மாதம், 8-9 மாதம் வரும். ஒரு 18 மாதம் இருக்குங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. சரி சரி சரி, இப்போ இது பல்லு என்ன போட்டிருக்காது? பல்லு போடலை. என்ன வயசில் இது பல்லு போடும்? இது வந்து எப்படியும் ஒரு 2.5 வருஷத்தில் பல்லு போடும். 2.5 வருஷம் ஆகும் பல்லு போடுறது. சினைக்கு சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள்? சினைக்கு போட அடுத்து 2 நாள் பல்லு போட்டோன்னே போடலாம். பல்லு போட்டோன்னே போட்டுடலாம். மாடை ஒருவேளை ஊக்கமாக நல்லா உடம்பு கட்டாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். போட்டுடலாம் போட்டுடலாம், அதே வாழ்ந்து போட்டுடலாம். இப்போ இது எப்போ நான் உழவுக்கு பழக்கம் எதுவும் உழுவணும்? உழுவணும், உழுது வாய்க்கணும். இனிமே தான் பழக்கணும். இனிமே தான் வாய்க்கணும். இன்னும் பழக்கம் கிடையாது. ஆமாம். சரி சரி, இது வீட்டில் இருந்ததுங்களா இல்லை வெளியில் வாங்கி சேர்த்து? வெளியே ஒட்டஞ்சாத்தில் வாங்கி அந்த மாடு. ரெண்டும் வெளியில் வாங்கி சேர்த்தது. சரி, சுழியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லாலாம் அந்த பிள்ளை, நல்லா எல்லாமே தெளிவாக இருக்குது. நல்ல மாடு. என்ன விலைன்னு வரும் இது? அவ்வளோதான், 55 ரூபா, 60 ரூபா வரும். 60 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். சரி சரி, இப்போ சந்தை இந்த வாரம் நிலவரம்லாம் எப்படின்னா இருக்கு? இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரம் பரவாயில்ல, எப்போதுக்கும் இந்த வாரம் நல்ல விலை போகுதுங்க. நல்லா விலை போகுது. மாடுகள் இறக்கம் எப்படினா இருக்கு? நல்லா இறக்கண்ணே. மாடுகளும் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க. நல்லா இறக்கம். சரி சரி சரி, இது வந்து ஒரு 55 வந்தால் கொடுத்துடலாங்களா? 55 தான் கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இந்த கன்று வந்து நல்ல கன்று, வெளியில் வாங்கி தான் கொண்டு வந்துருக்குறாங்க. ரெண்டும் சூப்பராக இருக்குது, பார்வைக்கே அருமையாக இருக்குது. கன்று பார்த்தீங்கனாவே தெரியும். இந்த பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு நிற்கிற கன்று வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல காளை மாடு மாதிரியான தோட்டத்தில் இருக்குது. நல்லா 4 பல்லு 8 பல்லெல்லாம் ஆகும்போது நல்ல ஜம்முன்னு வந்துடும் ப்ரீடு. நல்ல கம்பீரமான மாடுகளாக வரும்.
பால் வந்து தலைச்சயத்தில் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இந்த வகை மாடுகளில் வந்து ஒரு 1.5 லிட்டர் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். 2 லிட்டர் கறக்கும், ஏன்னா தலைச்சங்கள்லயே 4 கன்று 3 கன்று போட்டுருச்சுன்னா ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 5 லிட்டர் கறக்கும் எதிர்பார்க்கலாம். நல்ல மாடு, நல்ல மாடுகள் தான். ரெண்டு நெட் ஓட்டமான மாடு, புறவி ஏத்தம் கூட உண்டு. நல்லா ரெண்டுமே கறுக்க, ஒன்று வந்து நல்லா கறுக்காய் மேலே கொஞ்சம் ஒன்று லேசாக பால் மயிலை மாதிரியான நிறம், நல்லா இருக்கு. அருமையான மாடுகள் ரெண்டும். இதுக்கடுத்து நம்ம அப்படியே அடுத்து நல்ல கருக்காய் மயிலை கண்ணுக்குட்டி ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்லா நாட்டு பசு பால் குடித்து வளர்ந்தது போல் இருக்குது. நல்லா கொழுகொழுன்னு இருக்குது கண்ணுக்குட்டி பார்க்க. கிடேரி கன்று தான், நல்ல வளர்ப்புக்கேற்ற கிடேரி கன்று, அருமையான கன்று. விலை வந்து பேசுகிறாங்க, விலை பேசட்டும். நம்ம விலை பேசினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கேட்போம். இந்த மாதிரி தான் வந்து விலை பேசுவாங்க. இதுக்கான விவரம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எதனால் இப்படி விலை பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் ஒரு விலையை சொல்லாமல் அவங்க வந்து சொல்கிற விலை ஒன்று இருக்கும், கேட்குற விலை ஒன்று இருக்கும். வேறு ஒருத்தவங்க வந்து அதிக விலை கேட்கலாம். இப்போ ஒரு 10,000 ரூபா கன்றுக்குட்டி இருக்குன்னா ஒருத்தர் 15,000 கேட்பார், ஒருத்தர் 5,000 கேட்பார். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி துண்டு போட்டு பேசுவாங்க. மறைவாக விற்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி விலை வந்து பேசுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி துண்டு போட்டு பேசுகிறது. இந்த கன்றுக்குட்டி நல்லாயிருக்கு, திம்மலேத்தத்தோடு தான் இருக்குது. நல்லா பால் குடிச்சிருக்கும் போல், பால் குடித்து தாய் பசுவோடு நல்லா நின்றுருக்கு. என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன விலைக்கு இங்கேயா கேட்குறாங்க? என்ன விலைக்கு இங்கேயா கேட்குறாங்க? 14 ரூபாய் கேட்குறாங்க. அவ்வளோதான் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ இங்கே வந்தால்? 17 ரூபா சொல்லுங்கள். 17 வந்தால் விடலாம். சரிங்க. என்ன ரகம் அந்த கண்ணுக்குட்டி? மயில. மயில நேரம் கண்ணவரத்து கண்ணுங்களா? ஆமாம், நாட்டு மாடு. சரிங்க சரிங்க. நல்லா பால் குடிச்சு வளர்ந்துருக்கும் போல, நல்லா கொழுக்கொழுன்னு தாய்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்தாச்சுங்களா, இல்லை தாய் இல்லை தாய்கிட்ட பிரித்து கொண்டு வந்தாச்சு? பிரிச்சாச்சு. 7-8 மாதம் இருக்குங்களாங்க வயது? இல்லை 10 மாதத்துக்கு. 10 மாதத்துக்கு? அண்ணா 10 மாதம். சரிங்க சரிங்க. ஒரு 17 வந்தால் கொடுத்துடலாம். ஆமாம், நல்ல கன்று தான், அருமையான கன்று, வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுக்குட்டி. நல்லா உடசலான மாடாக வந்து சேரும் நமக்கு. நல்லா ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து ரெண்டு கன்று போடும்போதெல்லாம் நல்லா உடசலான மாடாக வந்து வரும். அதனால தான் அந்த விலையை வந்து சொல்கிறாங்க. நல்லா பால் வர்க்கமான கன்று. கண்ணுக்குட்டியை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து தெரியும் எது பால் வர்க்கமாக வரும், எது பால் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா உடசலாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா பால் கறக்கும். இது உடசலான கண்டாக தான் வந்து சேரும். அதனால தான் இந்த விலை சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். இதுக்கடுத்து நம்ம அப்படியே உள்ளே போவோம். நல்ல பசுமாடு ஒன்று வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் இலைப்பாக தெரியுது. எதனால்னா பால் கறந்துட்டுருக்கும் போல் மாடு, அதனால் கொஞ்சம் இலைப்பாக தெரியுது. பால் நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் வந்து இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும், மாடு ரொம்ப வத்தலாயிரும். இப்படி இருக்குது அப்படின்னா மாடு வந்து நல்லா பால் கறவை உள்ளதாக தான் இருக்கும். பால் நல்லா குடிச்சிச்சுன்னா நல்லா வந்து வத்தி போகும். இந்த மாட்டோட விவரம் என்னங்கிறத அவங்கக்கிட்ட கேட்போம். அண்ணா இது என்ன ரகம்? காங்கயம்ண்ணே. காங்கயம் ஒரிஜினல் காங்கயங்களா? ஒரிஜினல். இது கண்ணு போட்டுருச்சுங்களா இல்லை தலைச்சி இது தானே? பல்லு சேர்ந்துருச்சு, கண்ணு போட்டுருக்கு. பல்லு சேர்ந்துருச்சு, 3 கன்று போட்டுருச்சுங்களா? கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்து 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 சேர்ந்து. இது இப்போ சென்னையா இருக்கா எப்படின்னு? சென்னை இல்லை, சென்னை போனப்பதான் கண்ணை பிரிச்சிருக்கு. சென்னைக்கு போகணும். இந்த மாடு ஜோடி சேர்த்து பார்க்குறீங்களா? சேருதான்ட்டு? ஆமாம் சேருதான் பார்க்க. சரிண சரி சரி சரி. அவங்க வந்து ஜோடி சேருதான்னு பார்க்குறாங்க. ஜோடி சேர்ந்துச்சு அப்படின்னா உழவுக்கு போட்டுக்கலாம் இல்லையா, அதனால ஜோடி வச்சு பார்க்குறாங்க தலையை.